வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோவில் நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் வந்து நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இன்றைக்கான டிப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கிச்சனில் நம்ம வந்து ஆயில் பாட்டில்லாம் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ட்ரே வச்சுருப்போம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாஸ்கெட் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஆயில் வந்து நிறைய விதவிதமாக வந்து வச்சுருப்போம். அப்படி வந்து வச்சுருக்கும் போது நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு தடவை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலை இதுக்குள்ளே வந்து வைக்கிறோம் அப்படின்னா நம்ம அடியில் எதுவுமே போடாமல் வச்சுட்டோம் அப்படின்னா நிறைய ஆயில் வந்து லீக் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது அந்த பாஸ்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுக்கு ரொம்ப அதிகமாக பிடிச்சிட்டு நமக்கு வந்து வாஷ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிசு பிசுன்னு. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வீட்டில் நீங்கள் கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த பாக்கெட்லாம் தூக்கி போடுறீங்க அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி என்ன போட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரவை பாக்கெட் தான் வந்து ரவை கொட்டினதுக்கப்புறம் அந்த பாக்கெட்டை வந்து அடியில் போட்டுட்டேன். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேப்பர் வந்து மடித்து வச்சுருந்தேன். நியூஸ் பேப்பர் கூட நம்ம வந்து மடித்து போட்டு வைக்கலாம். இப்படி போட்டு வச்சதுனால என்னோடய பாஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் ஆயில் பெருசாக எனக்கு வந்து பிடிக்கலை. சும்மா லைட்டாக அங்கங்கே டாட் டாட்டாக இருந்தது. நான் துணி வச்சு ஃபுல்லாகவே தொடச்சி விட்டுட்டேன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்யும்போது நம்ம வந்து கழுவுற வேலையும் நமக்கு வந்து மிச்சமாயிடும். ஸோ திரும்ப வந்து புதுசாக நம்ம ஆயில் ரீஃபில் பண்ணிவிட்டு உள்ளே வைக்கும்போது திரும்ப வந்து ஏதாவது ஒரு கவர் வந்து யூஸ் பண்ணி இப்படி வந்து போட்டு வச்சுடுங்க. இப்படி பண்ணும்போது நமக்கு வேலையும் ரொம்ப மிச்சமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கஷ்டப்பட்டு அதை தேய்ச்சி கழுவணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. அதுக்கு மேலே திரும்பவும் வந்து ஒரு பேப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே தூக்கி வைக்க முடியாது இல்லையா. ஏன்னா ஆயில் வந்து தீந்து போயிடுச்சு. இது எல்லாமே கழுவி காய வச்சுட்டு திரும்ப வந்து நான் ரீஃபில் பண்ணி தான் உள்ளே வைக்கணும். இந்த ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். டக்குன்னு ஒரு கிளீனிங் ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு மூடி அளவுக்கு நீங்கள் வந்து வினிகர் எடுத்துக்கோங்க. வினிகர் வந்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு பேஸ்ட்டு வந்து எந்த ப்ராண்டாக இருந்தாலும் ஓகே தான். அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா அந்த மாதிரி நுரைச்சி வரணும். அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரோ அல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒரு துணியோ வந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி அந்த தண்ணியில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை யூஸ் பண்ணி நம்மளோட ஃப்ரிட்ஜு வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். நீங்கள் வந்து வெளிப்பக்கம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த கைப்பிடிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அழுக்கு அதிகமாக இருக்கும். நம்ம சமைக்கும்போது டக்குன்னு எதனா ஒரு பொருள் வந்து தேவைப்படுது அப்படின்னும்போது டக்கு டக்குன்னு எடுப்போம் இல்லையா. ஸோ அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கையில் இருக்கிற கறைகள் எல்லாமே வந்து அந்த கைப்பிடியில் படிய ஆரம்பிச்சிடும். ரெண்டு மூணு நாள் நம்ம வந்து தொடர்ந்து அதை க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாலாவது நாள் பார்க்கறதுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்கும். அதுவும் கரைக்கறையாக நிறைய வந்து பிடிச்சிட்ருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் இப்படி மட்டும் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். அப்படியே பல பலன்னு உங்களுக்கு ஜொலிக்கும் அந்த கைப்பிடியே. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் ஸ்டீல் பைப்பெல்லாம் இருந்தது அப்படின்னா பாத்ரூமில் சிங்கில் வாஷ்பேஷனில் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதுக்கு எல்லாமே வந்து இந்த ஒரே ஒரு லிக்விட் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு தொடச்சி மட்டும் பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். ஸோ ரொம்பவே ஈஸியாக வந்து டக்குன்னு கிச்சனில் நினச்ச உடனே வந்து இந்த இடத்த நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜோட அவுட்லையும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நம்ம காலையில் டிஃபனுக்கு இட்லி தோசை பூரி பொங்கல் சப்பாத்தி அந்த மாதிரி தானே செய்வோம். அந்த மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக அதே சமயத்தில் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு, அதாவது அந்த சட்னி கரண்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து ரெண்டு கரண்டி அளவுக்கு உளுத்தம் பருப்பு, அதே மாதிரி ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம சாப்பாடு வடிக்கிற அரிசி வந்து எடுத்திருக்கேன். ரெண்டும் நல்லா கலர் மாதிரி வறுபட்டு வந்ததும் இறக்கி ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன பவுலில் ஒரு பவுல் அளவுக்கு நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். அதே பவுலில் ஒரு பவுல் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஜஸ்ட் அந்த நாட்டு சக்கரை வந்து நமக்கு கரைஞ்சி வரணும். ஸோ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஏன்னா நாட்டு சக்கரை அப்படிங்கிறதுனால நிறையா டஸ்ட்டு இருக்கும் இல்லையா. அதனால் இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சு அரிசி உளுத்தம் பருப்பு ரெண்டும் நல்லா ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சல்லடை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அதை வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நினச்ச டைமுக்கு வந்து செய்யலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு நம்ம வந்து தோசை மாவுலாம் வந்து கரைப்போம் இல்லையா, அதே மாதிரி ஒரு பக்குவத்தில் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை வந்து இந்த மாதிரி நல்லா கரையை வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய வந்து டஸ்ட் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், இது ரெண்டுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி வந்து நல்லா பொங்கி கொதிக்கிற டைமில் நம்ம அந்த கரைச்சி எடுத்து வச்சுருந்த உளுந்தம் பருப்பு அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கை விடாமல் நீங்கள் வந்து கலந்துகிட்டே இருங்க. ஏன்னா டக்குன்னு வந்து கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு ஸ்மெல் உங்களுக்கு வந்து
வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம வந்து அந்த எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா நாட்டு சக்கரை தண்ணி, அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கும் போது ஒரு பிஞ்ச் சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு வந்து நல்லா உங்களுக்கு தூக்கி கொடுக்கும். அதனால இப்போ இந்த டைமில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து நீங்கள் இந்த மாதிரி துருவியும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் வந்து கட் பண்ணியும் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா அந்த தேங்காயோட பாலெல்லாம் உள்ளே இறங்கினதுக்கப்புறமா 2-3 நிமிஷத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து சர்வ் பண்ணலாம். காலையில் வந்து குழந்தைங்களுக்கு இட்லி தோசை பூரி சப்பாத்தி அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் உடம்புக்கும் வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். கருப்பு உளுத்தம்பருப்பு உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். இதை விட அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணிடுச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் நான் வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு டிப்ஸ்க்காக நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது பார்த்துட்டு மிளகாத்தூள் ரெசிபி நீங்கள் வந்து எப்படி செய்வீங்க, அது வந்து ஷேர் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இன்றைக்கி நான் மிளகா தனியாக மட்டும் 1 கிலோ வந்து எடுத்திருக்கேன். மற்ற பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 கிராம் கிட்டே நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ மிளகா வந்து பார்த்திங்கன்னா குண்டு மிளகா தான் வாங்கியிருக்கேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிளகா தனியாலாம் வாங்கிட்டு அப்படியே வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுவாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து அதை க்ளீன் பண்ணி காய வச்சு வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி செய்யும்போது நிறைய டஸ்ட்டும் வந்து சேர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மிளகாவோட காம்பு எல்லாத்தையுமே வந்து தனியாக கிள்ளி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியா எல்லாமே நல்லா வந்து முரத்தில் கொட்டி புடச்சி வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து செய்யும்போது தான் நம்மளோட மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்கும். இப்போது மிளகா வந்து நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். மிளகா வறுக்கும் போது அந்த நெடி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மிளகா வந்து லைட்டாக வறுபட்டு வந்ததுமே நான் வந்து அதை எடுத்துட்டு தனியாவையும் வந்து போட்டு வறுத்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்து இந்த மாதிரி ஒரு கலரில் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்து அதையும் வந்து கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி வந்து சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துருக்கேன் 50 கிராம். அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன சீரகம் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதுவும் நல்லா வெடிச்சு வரும் பாருங்கள், ஒரு மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும்ல அந்த டைமில் அதை எடுத்துருங்க. அதே மாதிரி ஒரு 50 கிராம் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். மிளகு ஒரு மாதிரி வந்து படப்படன்னு சத்தம் கேட்கும் பாருங்கள், அந்த டைமில் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கு வந்து ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கேன். மஞ்சள் கட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பீஸ் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் தான் சேர்த்துருக்கேன். அதுவும் ஒரு 4-5 துண்டாக வந்து உடச்சிட்டு சேர்த்து அதையும் ஃபைனலாக இப்படி வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல வாசம் வரும் அந்த சுக்கு பெருங்காயம் எல்லாம் நல்ல வாசம் வரும். அந்த டைமில் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து அதையும் வந்து வறுத்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து அதையும் வந்து வறுத்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 2-3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. ஈரம்லாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு விட்டுட்டு நல்லா வறுபட்டதும் ஒரு மொறுன்னு வரும் பாருங்கள், அந்த டைமில் எடுத்து இந்த மாதிரி வந்து ஆற வச்சுருங்க எல்லாத்தையும் கொட்டி. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வறுத்து அரைக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா எல்லா பொருட்களையுமே அளவாக எடுத்து நீங்கள் வெயிலில் வந்து காய வச்சு அந்த சூட்டோடையே எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து அரைச்சிட்டு வரலாம். நான் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா நல்லா ஆறுனதுக்கு பிறகு ஒரு சல்லடை யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே வந்து சலிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸில் வந்து போட்டு எடுத்து வச்சுட்டேன். தேவைக்கு மட்டும் நம்ம வந்து வெளியில் வச்சுட்டு மீதி எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து கெட்டு போகாது. உங்களுக்கு காரம் வந்து அதிகமாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ வந்து 1 கிலோ மிளகாய் போடுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோவிலேருந்து 3/4 கிலோ வரைக்குமே நீங்கள் வந்து தனியாக சேர்த்துக்கலாம். ஈக்குவல் குவான்டிட்டியில் வந்து சேர்த்திங்க அப்படின்னா காரம் ரொம்ப தூக்கலாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கோங்க. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பண்ண அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து இடிகள் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு மசாலா வந்து இடிக்கிறோம் அப்படி இல்லைனா மிளகு சீரகம் வந்து பொடி பண்ணுறதுக்காக இடிக்கிறோம் அப்படின்னும் போது கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த பொருள் வந்து நிறைய சிந்த ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சிந்தாமல் இருக்கிறதுக்காக கீழே வந்து அந்த மாதிரி ஒரு கிச்சன் டவல் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடிக்கிற சத்தமும் உங்களுக்கு அதிகமாக வெளியில் கேட்காது. அது மட்டும் இல்லாமல் எந்த பொருள் சிந்துனாலுமே உங்களுக்கு வந்து அந்த டவலில் தான் இருக்கும். ஸோ உங்களோட கவுண்டர் டாப்பும் வந்து அழுக்காகாது. ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சு, வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.